அப்பவே மனமு வந்து அந்த வேலையை செஞ்சு இப்ப உடைஞ்சுதான் போச்சு. ஆனா அதை சுத்தம் பண்ணதுக்கு அப்புறமா பார்த்தா அந்த உழைப்பும் அவருடைய பணியும் அங்க பார்த்தா உடைஞ்சுதான் இருக்குது, ஆனா புத்தம் புதுசா காட்சி அளிச்சுச்சு. இதற்காக காரணமாக இருந்த பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர்களையும் பள்ளி மேலாண்மை குழுடைய தலைவர் கீதா கலைவாணி அவர்களையும் மனதார பாராட்டுவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது அரசு மேல்நிலை பள்ளிக்கூடம். இந்த நேரத்தில் தங்களுடைய தவறையும் உணர்ந்து சக மாணவர்கள் சக நண்பர்கள் செய்த அந்த செயலை மனதில் வைத்துக் கொண்டு அந்த கழிவறையை தன் கைப்பட சுத்தம் செய்வதற்கு உறுதுணையாக இருந்த அந்த இரண்டு மாணவர்களையும் அழைத்து சிறு நினைவு பரிசையும் வழங்கி கௌரவிப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நிகழ்விற்கு ஆனந்த் ஆனந்த் ரெண்டு பேரும் மேடைக்கு வாங்க, ஓடி வாங்க. அடைந்து பலர்வாட பல செயல்கள் புரிந்து நரைகூடி கிளப்பருவம் எய்தி கொடுங்கூற்று கிரையான பின் மாலும் பல வேடிக்கை மனிதர்களைப் போல நானும் வீழ்வேன் என்று நினைத்தாயோ. இந்த பாரதியாரனுடைய வரிகள் தான் என்னை இந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்தியிருக்குது. இந்த பள்ளி மேலாண்மை குழுவுக்கு தலைவராக வர்றதுக்கு முன்னாடி ஒரு நாளைக்கு ஒரு தடவை ரெண்டு தடவை தான் இது என்னோடய காதில் ஒழிச்சிட்டு இருந்துச்சு. ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் ஒரு நாளைக்கு 100 தடவை ஒழிக்க ஆரம்பிச்சிருச்சு. என்னால் தூங்க முடியறதில்லை, என்ன பண்ணணும், சீக்கிரம் பண்ணணும், டைம் கம்மியாக இருக்குது, கிடைக்கிற டைம் பூராமல் யூஸ் பண்ணிக்கணும், சீக்கிரம் ஏதாச்சும் பண்ணணும்னு ரொம்ப ஒரு ஆதங்கத்தோடு நான் வந்து வேலை செய்கிறேன். இதில் வந்து சார் நிறைய பாராட்டினார். உண்மையிலேயே வந்து ஸ்கூல் வேறு நான் வேறேன்னு நினைக்கல, எனக்கு வந்து பாராட்ட நான் எதிர்பார்க்கல. ஏன்னா இப்போ தான் முதலடி எடுத்து நம்ம வச்சுருக்கிற இந்த ஸ்கூலுக்குள்ளே செய்ய வேலை செஞ்சு நல்லபடியாக பண்ணணும்னு என்னோடய எய்ம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஸ்கூலை தமிழ்நாடே திரும்பி பார்க்கணும். தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாருமே இந்த ஸ்கூலை ஒரு உதாரணமாக காட்டி எல்லாருமே இந்த கிணத்துக்கடவு ஹையர் செகண்டரி ஸ்கூல் மாதிரி வரணும்னு எல்லோரும் வரணும். நம்ம சிஎம்மு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் வந்து நம்ம ஸ்கூலுக்கு வந்து விழாவில் கலந்துக்கிட்டு பாராட்டணும். அதுதான் என்னோடய லட்சியம். உங்கள் எல்லோரும் நான் வேறு நீங்கள் வேறு இல்லை, நம்ம எல்லாத்துக்குமே அங்கேருந்து பாராட்டு வரணும். அதுதான் பொருத்தமானதாக இருக்கும். அப்புறம் வந்து இந்த பசங்க வந்து ரொம்ப நாங்கள் கேட்டு திட்டி எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது, நம்ம குழந்தைக்கு தான் தெரியாமல் செஞ்சுட்டாங்க. கூப்பிட்டு வேலை செய்யும்பொழுது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தவங்கக்கிட்ட வேலை சொல்கிறதுக்கு, இருந்தாலும் நான் எதுக்காக அந்த மாதிரி செஞ்சேன்னு கேட்டிங்கன்னா அந்த வேலையினுடைய கஷ்டம் என்னென்னு அவங்களுக்கு தெரியணும். இனிமேல் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும்பொழுது இதை சுத்தம் பண்ணுறதுக்கு எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு அந்த குழந்தைக்கு புரிஞ்சுட்டா மீண்டும் செய்ய மாட்டாங்கன்னு சொல்லி தான் அவங்களை வந்து நான் கம்பல் பண்ணி கூப்பிட்டு செய்ய சொன்னேன். அப்போ உண்மையிலே நல்ல ரிசல்ட் கிடச்சிது. அந்த பசங்க ரெண்டு பேருமே வேலை செஞ்சு முடிச்சு அந்த அழகாக நம்ம டாய்லெட் மாறினதுக்கப்புறம், மிஸ் ரொம்ப அழகாக இருக்குது, நம்ம கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, நல்லா இருக்குது, இனிமேல் இந்த டாய்லெட்டை யாரும் அசிங்கப்படுத்தாமல் நாங்கள் பார்த்துக்குறோன்னு சொன்னாங்க. அதுதான் இந்த செயலோடைய வெற்றி. நாங்கள் எதிர்பார்த்தது அதுதான். எல்லா குழந்தைகளுமே அந்த எண்ணத்தில் வந்துட்டிங்கன்னா நம்ம ஸ்கூலு நம்ம இடத்த நம்ம சுத்தம் பண்ணிக்கோன்னு அடுத்த தப்பு செய்கிறதுக்கு கூட விடமாட்டோம். அதனால் இன்னும் வந்து இந்த ஸ்கூலில் வந்து நிறைய வேலைகள் நாங்கள் செய்ய வேண்டியது இருக்குது. நம்ம எல்லாருமே சேர்ந்து, நான் மட்டும் செஞ்சால் பார்த்தாது, இந்த உறுப்பினர்கள் மட்டும் செஞ்சால் பார்த்தாது, நீங்கள் எல்லாருமே செய்யணும்.
மறுபடி குப்பை போடாம அசிங்கப்படுத்தாம ஃபர்ஸ்ட் பார்த்துட்டீங்கனால முடிஞ்ச அளவுக்கு நல்லா இருக்கும். ரெண்டாவது நிறைய பேரண்ட்ஸ் வந்து எங்கிட்ட கேட்குறாங்க, என்னங்க 20 உறுப்பினர் மட்டும்தான் இருக்கிறாங்க, எங்களுக்கும் ரொம்ப ஆசையாக இருக்குது இந்த பணியில் கலந்து கொண்டுன்னு. நாங்கள் வந்து சாதாரண ஒரு வாலண்டியர்ஸாக வந்து நாங்கள் வேலை செய்கிறோம், நாங்கள் உங்கள் கூட என்ன ஹெல்ப் வேணாலும் பண்ணித்தரோம். நிறைய பேர் எனக்கு காண்டாக்ட் பண்ணி கேட்டுட்டாங்க. அதனால் உங்கள் பேரண்ட்ஸ் யாராச்சும் விருப்பம் இருந்தால் கூட வந்து நீங்கள் என்னை அணுகலாம். அவங்களும் வந்து நீங்கள் நடக்கிற எங்கள் மேலாண்மை குழுவினுடைய பணிகளில் ஈடுபட்டுக்கலாம் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். அப்புறம் நேற்று வந்து ஐடிஎம்ங்கிற இன்ஸ்டியூட்டுக்கு நான் போயிருந்தேன். அவருடைய இயக்குனர் வந்து என்னுடைய நண்பர். அவங்க வந்து நர்சிங்கு அப்புறம் லேப் டெக்னீஷியன் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டில் நடத்துகிறாரு. நம்ம ஸ்கூல்லேருந்து வர குழந்தைகளுக்கு ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் பண்ணி ஸ்பெஷலாக பண்ணித்தரேன்னு சொல்லியிருக்கிறாரு. 10, 11, 12 பாஸ் ஃபெயில் இந்த மாதிரி யார் இருந்தாலும் அவங்க பண்ணித்தரேன்னு சொல்லியிருக்கிறாங்க. நம்ம ஸ்கூலுக்கும் வந்து டெவலப்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. நம்ம ஸ்கூலினுடைய முன்னாள் ஆசிரியர் திரு சண்முகம் அவர்களை போய் நான் சந்தித்தேன். அவர் வந்து நீங்கள் வந்து எந்த விதமான அரசியல் உள்ளீடோ அல்லது எந்த அச்சுறுத்தருக்கோ பயந்துக்காமல் ஸ்கூலை டெவலப் பண்ணுறதுக்கு முழு முயற்சியில் ஈடுபடும் சொல்லி எனக்கு ஆலோசனை கொடுத்தாரு. அதனால் அதெல்லாம் உங்ககிட்ட இன்றைக்கி தெரிஞ்சுக்கிறேன். இந்த வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி. இனி நம்ம நீண்டகால பயணம் இருக்குது, நிறைய செஞ்சு நம்ம எல்லோரும் இணைந்து பணியாற்றி ஸ்கூலை வந்து எல்லாருக்குமே பார்க்குற மாதிரி திரும்பி பார்க்குற இடத்துக்கு கொண்டு வந்து சேர்த்தணும். நன்றி, வணக்கம்.